வணக்கம் நண்பர்களே, வியாபாரத்தில் சொல்லிக்கர் வந்து கேமரா முதல் வந்து ஒரு வாரத்துறைக்கு தான் ஒரு வாரத்துறை பாதையால் சாப்பிட கடை சாப்பிட்டது வீடியோ எல்லாம் நான் காணொலி எல்லாம் போய் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காம பாருங்கள். இதுதான் அந்த சாப்பாடு கடை பாருங்க. நல்லா இருந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம். தொடர்ந்து பாருங்க கோபுரத்தை பாருங்க, சாட்டி கடற்கரைக்கு போறதுக்குரிய பாதை போட்டிருக்கு. தெரிஞ்சு போனா அதாவது பக்கம் போனா சாட்டி கடற்கரைக்கு போயிடலாம். நாளை போவோம் நாங்க கடலட்டை பார்த்து போனிச்சாலும் பாருங்க. நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு வந்து போகிறதுக்குரிய பாதை 21 கிலோமீட்டர். இடது பக்கம் திரும்பி போனால் வர முடியுது அக்காரில் பாருங்கோ. இது வந்து உருகாத்துறை போகிற பாதை. அதில் வந்து ஒரு பேர்பலக போட்டிருக்கு பாருங்கோ. உருகாத்துறைக்கு வந்து நேராக போனால் 8 கிலோமீட்டர். இடது பக்கம் திரும்பி போனால் 19 கிலோமீட்டர் வந்து குறிகட்டுவானுக்கு போகுது. அராளித்துறைக்கு போகணும்னா வலது பக்கம் திரும்பி போனால் அதில் சந்தி இருக்குது பாருங்கோ. அந்த சந்தி பாருங்கள் தான் அந்த ஆட்டோ போகுது அந்த சந்தி அதுதான் நந்தி. வேலணை போகிற பாதையாக இருக்கும்.
இதுதான் நான் சொன்ன சந்தி. இந்த பக்கத்தால் போனால் முருகையா வீதியா நீரிழிவு நோய் வந்து குறையும் சொல்றேன் இருக்கு பாருங்க. இது இந்த மருத்துவ குணம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறேன்.
அறியாத காலங்க குடிக்காத காலம் குடிச்சு கொள்ளணும். தொடர்ந்து போவோம்.
பண்ணிட்டான்னு சொல்லி நேராக போனால் உருகாத்துறா போகும் செய்யும். இதில் ஒரு திருப்பு முனையாண்டு வேறு அந்த திருப்பினால் அதில் ஒழுங்கு வருது இந்த விதியாக போனால் அதே நல்ல சின்ன மடுவன் சொல்லி போடுவோம். சின்ன மடு பாதிரிக்கலாம் எல்லா விதத்துலாம் கூட இருக்குது வேலனை போகிற பாதையாக இருக்குது. உருவாத்துறை போது விளையாட்டு மைதானம் ஆதார வைத்தியசாலை உருவாத்துறை அமைதியான கோவில் இருக்குது. இது வைத்தியசாலை வீதியா இதெல்லாம் வைத்தியசாலை பெட்டி ஆழம் என்ன நல்ல நேரம் ஆழமேன மாதிரி இருக்கும் பெட்டி ஆனது பிரதேசம் செய்யலாம் தீவகம் வடக்கு உருவாகத்துறை பிரதேசம் செய்யலாம் பாடசாலை சரி ரோமன் கத்தோலிக்க ஆண்கள் பாடசாலை உருவாத்துறை நகரம் மட்டும் சொல்லலாம் இது இரண்டு எல்லா சாலை வசதியுமே இருந்து இங்கே உருவாத்துறை பள்ளிக்கூடம் எஸ்டி ஆண்டோனிஸ் காலேஜ் இங்கே வாங்க எஸ்டி ஆண்டோனிஸ் வச்சிருக்கு கருத்துத்துறை சுருவீர் வெளியில் போயிட்டு சரி சுங்க வீதியம் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் கேரண
வந்து சேர்ந்துட்டோம் பாருங்கோ விராங்கத்துறை ஆகும். உருவாதுறையிலேருந்து கேரணருக்கு போகிற பகுதிக்கு வந்துட்டோம் பா. உருவாதுறையிலேருந்து கேரணருக்கு போகிற பகுதி கேமன் நிற்கிறான். கேமன் ரெண்டரை கேமரா, ரெண்டரைக்கு போகுமா? இப்போ ரெண்டு மணி பாருங்க படகு வந்து நிற்குது. ஆக்களை ஏத்தி கொண்டு போறோம் படம். எங்க கொண்டு போறேன்? ஆ இதுக்கு மெட்டர் இந்த மோட்டர் சைக்கிள் ஏத்தி கொண்டு போற படம் எத்தனை மணிக்கு வரும்? நிறைய படகுகள் நிற்குது. இது எல்லாம் மீன்பிடி படகுகள். இது எல்லாம் மீன்பிடி படகுகள். அங்கே அங்கே வருகிறது நிறைய படகுகள். கடைசியா உருவாதுறையிலேருந்து கேரணருக்கு போற கடல் வழிப்பாதைக்கு வந்து நிற்கிறோம். தெரியும் மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு வந்தோம். முதல்ல அவனுக்கு நன்றி, அதை நீங்கள் பார்க்குற அனைவருக்கு நன்றி. இப்போ எல்லாத்தையும் சுற்றி காட்டப்போம். எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வரேன். இப்போ சுற்றி பார்ப்போம். சரி, நீ படகு வந்து டெண்டரைக்கு தானே பெருமாம் இரமத்தியாவது உட்காதுன்றான் சொன்னவன். பார்ப்போம், இருந்து பார்ப்போம். இப்போ ரெண்டு மணி, இன்னும் இரமத்தியாவே இருந்து பார்ப்போம்.